இலங்கையில் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களாக மூன்று நாட்களாக பயங்கரமான மக்கள் போராட்டம். இந்த அண்மை காலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய புரட்சியாக தான் இதை நம்ம பார்க்க முடியும். இந்த நிகழ்வு பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இராணுவம் வந்து மக்களுக்கு வழிவிட்டு ஒதுங்குது, காவல்துறையும் ஒதுங்குது. ஒரு கட்டத்தில் அலையலையாக மக்கள் வர்றதை பார்த்துட்டு விட்டுட்டு நேராக உள்ளே போங்கணும். இந்த பாஷா படத்தில் பழைய பாஷாவாக வரும்போது அந்த மேடையில் நிற்பான், வாங்க நீங்கள் அப்படின்னு வழி விடுவாங்கல, அப்படி வந்து நடக்குது. இப்போ மின் உற்பத்தி திட்டத்துக்காக அதானி வந்து அங்கே போய் நுழையிறப்ப ஒட்டு மொத்தமாக சேர்ந்து எதிர்க்கிறான். சீனாவுக்கு இதனால் என்ன லாபம்? சீனா எந்த அளவுக்கு இலங்கை இராணுவத்தில் ஊடுருவிருக்கு? அந்த இலங்கையும் தன் வசப்படுத்திக்கிட்டாக்கா முழுக்க முழுக்க இந்த பிராந்தியத்தினுடைய கடல் போக்குவரத்து எல்லாமே சீனாவுக்கு வந்துடும். உங்களுக்கு மத ரீதியாக உங்களுக்கு அந்த இராணுவ தளபதிகளை கையில் எடுத்துட்டால் நிறைய செலவு அவங்களுக்கு வாரி இறைச்சி எல்லாம். இந்தியா என்ன பண்ணுதுன்னா துண்டு துண்டாக மக்களுக்கு கொடுக்கணும், அரசுக்கு உதவி, இந்த அரசியல்வாதிகளை நம்ம கையில் எடுத்துக்கலான்ற லாபி இது பண்ணிக்கிட்டு இருந்தது. அடுத்தது யார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், நீதி அரசர், தலைமை நீதி அரசர் அந்த பொறுப்புக்கு வரணும்னு இருக்கார். இவ்வளவு சிக்கலான இந்த விஷயத்தில் அவர் வந்து முன்னெடுப்பாரான்னு தெரியல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இராணுவத்தை நோக்கி இராணுவ ஆட்சி. இலங்கையில் இராணுவ ஆட்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க, அப்படி வந்தால் அது நிரந்தரமாக இருக்குமா? ஒரு இராணுவ ஆட்சியாக நீங்கள் சர்வதேசத்தில் அணுகிறப்ப நிறைய சிக்கல்கள் இருக்கும், அது சீனாவுக்கும் தெரியும். இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையே தமக்கு சாதகமான அதே அந்த கோத்தபாயா மகிந்த அந்த குடும்பம் இருக்கணும் அப்படின்றது தான் தெளிவாக இருக்குது. ரணில் வந்தார்னா ரணில் வந்து இந்தியாவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படின்ற பேர் அவருக்கு இருக்குது. தற்காலிகமாக அவர் பொம்மையாக தான் வச்சுருக்காங்க. இப்போ கட்சித்தீவும் வந்து பயிற்சி கொடுமா அவங்க பண்ணி வச்சுட்டு அடுத்தடுத்து இறங்கி நின்று பார்த்துட்டு போயிட்டுருக்கிறான். எந்த நிமிஷமும் அதை வந்து டேக் ஓவர் பண்ணி வச்சுக்குவான் பர்மனெண்ட்டாக. அங்கே கொடுத்துட்டானா என்ன பண்ணுவீங்க நீங்கள் இந்தியா? கரெக்டாக. இப்போ இந்த சீனா ஆக்கிரமிப்பு அது நேரடியாக தமிழகத்துக்கு தான் ஆபத்து. முதல் தாக்குதல் இங்கே தான், இங்கே தான் ஒரு கூடங்குளம் அணுமொழியை வைப்பான், கல்பாக்கம் வைப்பான், எல்லாமே அவனுடைய ஏவுகணை எல்லை அவனுக்கு அந்த வீச்சுக்கு உள்ளதாக இருக்குது. இப்பொழுதும் ஒன்றுமில்லை, கட்சித்தீவு முதல்ல ஏதாவது ஒரு அடிப்படையில் ஏற்கனவே டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் என்னாகவா இருக்குன்னா அடித்து வாங்குறத விட 99 வருஷம் குத்தகை போட்டு வாங்கிடலாமா, இந்தியா வந்து அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. மகிந்த ராஜபக்சனுடைய பையன் ஒரு தளத்தை முழுக்க அவன் எடுத்து அவன் சீன நிறுவனத்துக்கு வந்து காண்டாக்ட் விடுறான். சிங்களத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மட்ட புத்தி என்ன அப்படின்னா தமிழர்கள் இனவாதம்னாவே எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவான். இப்போ அப்படியான ஒரு முயற்சியை வந்து கோத்தபய ராஜபக்சே பிளான் பண்ணி தோர்த்து போய் தான் இருக்கிறார். ரொம்ப ஒரு மௌனமாக, ஒரு பெரிய மௌனத்தில் இருக்குது தமிழ் சமூகம். அங்கே நாங்கள் போரில் பாதிக்கப்பட்டோம், போரில் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி நாங்கள் யுத்தத்துக்குள்ளாக இருந்தோன்னு சொல்லி உலக நாடுகள்கிட்டெல்லாம் வாங்கின எவ்வளோ வாங்கியிருந்தேன், இந்தியாவே உங்களுக்கு எவ்வளோ தூக்கி கொடுத்தது, எல்லாம் எங்கே போச்சு, அவ்வளவும் அந்த குடும்பத்தினுடைய பினாமி சொத்துக்களாக வெளிநாட்டுகளில் போயிடுச்சு. அதுதான் இன்றைக்கி சிங்களவன் வந்து வறுமையில் இருக்கிறான், கடனில் இருக்கிறான், கட்ட முடியல, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, அதால் எல்லாமே தட்டுப்பாடானது. காரணம் வந்துட்டு இந்த குடும்பம், இந்த அரசு, இதனுடைய நிர்வாகம் தான். இப்போ வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ராஜ தந்திரிகள்லாம் வந்துட்டு நாங்கள் இதை செய்வோம், அதை செய்வோம், இதை பண்ணிடுவோம், அதை ஒன்றுமே இல்லை. அவன் முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டில் இருக்க அங்கே கூடிய அரசியல் தலைமைகள் கூட வந்துட்டு ஜேவிபி சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட போக போகுது. வணக்கம் ஏகலைவன். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். இலங்கையில் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களாக மூன்று நாட்களாக பயங்கரமான மக்கள் போராட்டம். அதிபர் மாளிகையில் விட்டுட்டு இன்னும் வந்து போராட்டம் கூடவே வரல, எல்லாம் பெட்டில் படுத்து உருண்டுகிட்டு இருக்கானுங்க, ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் ஃபன்னாக இருந்தால் கூட ஒரு 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 இது இந்த இந்த அண்மை காலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய புரட்சியாக தான் இதை நம்ம பார்க்க முடியும். இந்த நிகழ்வை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இல்லை, பொதுவாகவே நம்ம ஒரு சும்மா நம்ம எல்லா நாடுகளுடைய அரசியலையும் பார்க்குறோம், தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு எல்லாம் பார்க்குறோம். மற்ற மாநிலங்களில் நடக்கிற ஒரு மக்களுடைய போராட்டம் அப்படின்னா எந்த ஒரு அரசும் வாங்க வாங்க நீங்கள் போராடுங்க அப்படின்றதில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கலைக்க பார்க்கும். அதனால் உயிர் சாதாரம் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்றது ஒரு பொது விதியாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த அதிகார பீடம் வந்து வச்சுக்கிட்டு இருக்கு. தன்னுடைய இராணுவம் வந்து கட்டுப்பாட்டில் உலக நாடுகளிலிருந்து வாங்கி பயிற்சியெல்லாம் வாங்கிக்கிட்டு ஆயுதத்தையும் வச்சுக்கிற மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை வந்து நீ வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நாட்டுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஏன் தடுக்க முடியாது உங்களால் அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவாகவே வருகிறது. ஒட்டு மொத்தமாக மக்கள் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ரெண்டு நாளில் நடக்கலை, ஒரு 3 மாதமாக நடந்திருக்குது. மே 9ஆம் தேதி கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா மகிந்த ராஜபக்சே பதவி விலகிறது தான் பெரிய எழுச்சி. அடுத்தது 9-10 பார்த்தீங்கன்னா கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இதில். அதுக்கடுத்தது ஜூன் 9ஆம் தேதி கிட்டே பார்த்தீங்கன்னாக்கா பசில் ராஜபக்சே அதே போல் பதவி விலகிறாரு, ஒரு பெரிய கொந்தளிப்பு இருக்குது. இப்போ ஜூலை 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தவணை முறையில் 1 மாதம் இடைவெளி விட்டு அடிக்குதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து நடக்குது. 3 கட்டமாக இராணுவம் வந்து வளர்ச்சி இருக்குது எல்லா இடத்துலையும். முதல் நாளே வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு இதெல்லாம் வந்து பண்ணிட்டாங்க, உள்ளே நுழைய முடியாது அப்படின்றதெல்லாம் வச்சுருக்காங்க.
அதையும் மீறி வந்து மக்கள் உள்ளே வராங்கன்னா இப்போ ராணுவம் என்ன செய்யுதுன்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆக இராணுவத்தினுடைய ஒரு பகுதி முழுக்க முழுக்க மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை நோக்கி நகர்ந்திருக்குதுங்க அப்படின்றது ஒன்று. ஏன் இந்த மாதிரி ராணுவ தளபதிகளில் நீங்கள் வந்து சொல்ல வர முதல்ல இந்த முதல்ல இந்த விஷயத்தை முடிச்சிடணும். இராணுவம் வந்து மக்களுக்கு வழிவிட்டு ஒதுங்குது, காவல்துறையும் ஒதுங்குது. அப்போ ஒரு முழுக்க ஒரு இல்லை ஒரு போராட்டத்தில் காவல்துறையினரே போய் போராடுறாங்க, காவல்துறையும் கூட நிற்குது, வேறு வழி இல்லை. மக்கள் வந்து கொந்தளித்து எழுந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து இராணுவம் வந்து கட்டுப்படுத்தணுமா இல்லையான்றதும் கேள்வி இருக்குது. வெறும் கண்ணீர் புகை கொண்டு வச்சு அடுத்தது வந்து தண்ணீர் பீச்சு அடிக்கிறது இப்படியான விஷயங்களோட பின்வாங்கி விடுது. அப்புறம் ஒரு கட்டத்தில் அலையலையாக மக்கள் வர்றதை பார்த்துட்டு விட்டுட்டு நேராக உள்ளே போங்கன்னு. இந்த பாஷா படத்தில் பழைய பாஷாவாக வரும்போது அந்த மேடையில் நிற்பான், வாங்க நீங்கள் அப்படின்னு வழி விடுவாங்க, அப்படி வந்து நடக்குது. இதுலேருந்து என்ன தெரிய வருதுனாக்கா, இராணுவத்தை ஏதோ ஒரு சக்தி வந்துட்டு இயக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு கருவாக நம்ம எடுத்துக்கிறோம். எந்த சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்தியாவாக அது இல்லை இல்லை அப்படின்றது தெரியுது. அப்போ இன்னொன்று, எந்த அடிப்படையில் இந்தியாவுடைய இந்தியா கட்டுப்பா இந்தியா வந்து இலங்கை இராணுவத்தை கட்டுப்படுத்தலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? அடிப்படையிலேயே சிங்கள பேரினவாதத்துக்கு ஒரு அதாவது ஜெனட்டிக்கிலே இருக்கிற ஒரு மைண்ட் சிந்தனை என்ன தெரியுங்களா, இந்தியாவுக்கு எப்பொழுதும் அது ஆதரவாக இருக்காது, மத ரீதியாக சீனாவுக்கு ஆதரவாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க இந்தியா பெரிய அளவில் கை கொடுத்து உதவி இருக்கிறது. 2009 போருக்கு முன்னாடி இருந்து போர் முடிச்சதுலேருந்து போருக்கு பின்னாடி வரைக்கும் 10,000 கோடிகளை வந்து கிட்டத்தட்ட 7,00,000 கோடிகள் வந்து கொடுத்துருக்கிற கணக்கு இது வரைக்கும் சொல்ல வராங்க அவங்க, தோராயமாக தான் சொல்கிறேன். இவ்வளவு செய்த பிறகு நீங்கள் அந்த போய் ஒரு சிங்களவனை குடியுரிமை இருக்கிற சிங்களவனை நீங்கள் கேட்குறப்ப இந்தியானா வெறுக்கிறான் சீனானா ஆதரிக்கிறான், அதை நான் சொல்ல வரேன் பின்னாடி உங்களுக்கு. ஒரே ஒரு உதாரணங்களை மட்டும் சொல்ல வரேன். ஃபோர்த் சிட்டி கொழும்புக்கு பக்கத்தில் வந்து தனியாக வந்து அதுக்கு கொண்டு வர்றோம், ஃபோர்த் சிட்டி கொண்டு வர்றதப்ப எதிர்க்கவில்லை. இலங்கையினுடைய எந்த ஒரு பேரினவாத சிங்கள அரசு கட்சிகளும் கண்டன அறிக்கைகளோடு ஒரு சிலது நின்றுகிடுச்சு, பெரிய அளவில் எதிர்க்கலை. அம்மாந்தோட்டையை சீனாவுக்கு தாரை வார்த்து கொடுக்குறப்பவும் வந்து பெரிய எதிர்ப்புலாம் எதுவும் காட்டலை, சில அறிக்கைகள் அதோடு நின்றுடுச்சு. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் சில விஷயங்களுக்கு பொதுவாக ஒரு அறிக்கை கொடுத்து நிறுத்திக்குவாங்களா அந்த மாதிரின்னு. கிழக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளை வர்த்தகம்னு சில தொழிலுக்காக வேண்டி சீனா குத்தகைக்காக பேச்சுவார்த்தை நடத்தி நடந்துக்கிட்டு இருக்கு, அது வரைக்கும் எதிர்க்கவே இல்லை. இப்போ மின் உற்பத்தி திட்டத்துக்காக அதானி வந்து அங்கே போய் நுழையிறப்ப ஒட்டு மொத்தமாக சேர்ந்து எதிர்க்கிறான், அந்நிய சக்திகளை உள்ளே விடக்கூடாது அப்படின்றான். அப்போ சீனா அவங்களுக்கு அந்நிய சக்தியாக தெரியவில்லை, இந்தியா நுழையிறப்ப அந்நிய சக்தியாக தெரிகிறதா? உப்பு மிளகா புளி உன்னுடைய அவசரத்துக்கு மருத்துவ உள்பட இந்தியா தான் பக்கத்தில் இருக்குது, இங்கே தான் வந்தாகணும். கடைசி வரைக்கும் நீ இந்தியாவுக்கு விசுவாசமே இல்லையே, உனக்கு உதவி செய்வதற்காக வந்த ராஜீவ்காந்தி எதுக்கு துப்பாக்கி கட்டையால் அடிச்சிங்க? இப்படி பல வந்து இது வந்து நான் சொல்ல வரேன், எதுக்காக இல்லைன்னு சொல்ல வந்தீங்களோ அந்த காரணத்தை சொல்ல வரேன். இப்போ வந்து பாதுகாப்பு செயலாளராக இருக்கக்கூடிய கமல் குணரத்னான்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி பிள்ளை இதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வருது, மில்லர் தற்கொலை படை தாக்குதல் முதல் தற்கொலை இது தாக்கி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்ததுன்னே சொல்லலாம். சிங்கள இராணுவத்துக்கு ஒரு திமிர் பிடிச்சி அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க, நெல்லியடியில் நடந்த அந்த விஷயம். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஒரு பெரிய சிக்கல் வருகிறது, நெருக்கடி வருகிறது தமிழ் மக்களுக்கு. இந்தியாவிலிருந்து அதுக்கு உணவு அனுப்பணும்னு ராஜீவ்காந்தி முடிவெடுத்து கப்பல் அனுப்புகிறப்ப நேவி மூலமாக தடுக்கப்படுகிறது, விமானத்தின் மூலமாக அனுப்புகிறார், பாதுகாப்புக்காக 2 விமானம் போகுது. இந்த சம்பவம்லாம் தெரியும். அப்போ ஒரு விங் கமாண்டர் அந்த அளவில் ஒரு பொறுப்பில் இருந்தவர் தான் கமல் குணரத்னம், இப்போ இருக்கக்கூடிய பாதுகாப்பு செயலாளர். அவர் என்ன எழுதுகிறார் அந்த புத்தகத்தில், அப்பொழுது எங்களிடம் வந்துட்டு விமான எதிர்ப்பு பீரங்கி இல்லை, இருந்திருந்தால் இந்தியாவுடைய விமானத்தை சுட்டு பொசுக்கி அதனுடைய ரக்கையை எடுத்து என்னுடைய காலடியில் போட்டு மிதித்திருப்பேன், கழிவறையில் வைத்திருப்பேன். அப்போ அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குப்பார், அந்த நபர் இந்தியாவின் மீது அவ்வளவு வெறுப்பு இருக்கக்கூடிய நபர் இப்போ பாதுகாப்புத்துறை செயலாளராக இருக்கிறார். அந்த இடத்துல முதல்ல கோத்தபயா ராஜபக்சே உட்கார்ந்துட்டு இருந்தார், போருக்கு முன்னாடி வரைக்கும் இராணுவ தளபதியாக சரத் பொன்சாகா இருந்தார். இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து சவேந்திர டி சில்வா அப்படின்றது வந்து 58வது படையணி அந்த இறுதி கட்ட யுத்தத்தின் போது சுட்டு சுட்டு கொன்ற அந்த விஷயங்கள்லாம் தமிழ் மக்கள் போராளிகள்லாம் கொண்டுட்டே இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா? அதெல்லாம் நடத்தினது இந்த படையணி தான் முன்னணியில் இருந்ததுன்னு. அவர் மேலே போர்க்குற்ற விசாரணை இப்படி எல்லாமே இருக்குது, மனித உரிமை மீறல் உட்பட எல்லாமே அவர் மேலே இருக்குது. அவர் தான் வந்துட்டு கோத்தபய ராஜபக்சே இராணுவ தளபதியாக வச்சுருந்தார். ஜூன் ஒன்றுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் தளபதி. அந்த மே மாதம் நடந்த கலவரம் இருக்குல்ல, அது சரியாக கட்டுப்படுத்தலை நீங்கள் அப்படின்றதுக்காக வேண்டி அவரை மாற்றியாச்சு, மாற்றிட்டு வேற ஒருத்தர் பண்ணிவிட்டு. இப்போ அந்த சவேந்திர டி சில்வா வந்து நேற்று முதல் நாள் வரைக்கும் இந்தியாவில் தான் ஒரு மீட்டிங் ஒரு அவசர ஒரு கூட்டம் அப்படின்னு இங்கே தான் இருந்துகிட்டு போய் இறங்குறாரு கொழும்பில். இறங்கின உடனே சொல்ல வர்றது அவர் சொல்ல வர விஷயங்கள் என்னாக்கா, இராணுவத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்கல் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்ல வர்றாரு. அதுக்கு மத்தியில் இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, அப்போ உங்களுக்கு 3 பிரிவாக அந்த இராணுவம் இருக்குதுன்னு சொல்ல வராங்க. ஒன்று கமல் குணரத்னா, ஒன்று
சவேந்திர டி சில்வா அப்படின்ற அவருடைய இதில் இருக்கிற தரப்பு. சரத் பொன்சேகாவுக்குன்னு ஏற்கனவே ஒரு விஷயங்கள் இருந்தது. 2014 காலகட்டத்தில் சரத் பொன்சேகாவுக்கும் சாரி கோத்தவையாவுக்கும் ரெண்டு பெரிய ஒரு முட்டல் மோதல் வந்து இவர் கைது பண்ணுற அந்த நாடகம்லாம் வந்திருந்தப்ப தான் ஒரு தகவலை சொல்ல வராது. 1000 இருந்தாலும் பிரபாகரன் ஒரு பெரிய மாவீரன், அவன் ஒரு போர் எதிரி என்ற முறையில் தான் என்ன கொல்ல முற்பட்டார் வழி. என்னோடய குடும்பத்தையோ பிள்ளைகளையோ அவர் வந்து ஒன்றுமே செய்யலை, எந்த இராணுவத்துடைய குடும்பத்தையும் அவர் பண்ணதில்லை. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த தலைமை கோத்தபையா அவர் சொல்கிறார் மட்டமாக நடத்துகிறார், குடும்பத்தை பழி வாங்குகிறார், அதனால் பிரபாகரனுடைய முடிக்கு சமானம் இல்லை அப்படின்லாம் பேசினவர் கோத்தபய ராஜபக்சே. சரத் பொன்சேகா, அந்த சரத் பொன்சேகாவுக்கு இராணுவத்தில் அப்போவே ஒரு பெரிய கட்டமைப்பு இருந்தது. அவருடைய அடுத்தடுத்த கட்ட தளபதிகள்லாம் இப்போ வந்து ஒரு பெரிய செட்டப்போட இருக்கிறாங்க. இப்போ அவர் ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறார், இவர் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கிறார். ஆக இவங்க எல்லாருமே யார் மூலமாக செயல்படுகிறார்கள்னாக்கா சீனா அப்படின்றது தான் அதுக்குள்ளாக வரக்கூடிய விஷயங்கள். இல்லை இப்போ சீனாவுக்கு இதனால இப்போ இலங்கையை பொறுத்தவரைக்கும் எப்போதுமே இந்தியா அமெரிக்கா சீனா இது மூன்றோடைய கண்களும் பார்வையும் அதில் இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு லொக்கேஷனில் இலங்கை இருக்குது. அப்போ சீனாவுக்கு இதனால் என்ன லாபம், சீனா எந்த அளவுக்கு இலங்கை இராணுவத்தில் ஊடுருவிருக்கு? ரொம்ப சரியான ஒரு கேள்வியை கேட்டிருந்தீங்க. என்ன லாபம்னு கேட்டிருந்தீங்களே, முக்கியமான கேந்திரம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஆப்ரேஷன் முத்துமாலைன்னு ஒன்று இருக்குது சீனா கொண்டு வந்தது. ஏற்கனவே உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அருணாச்சல பிரதேசம் கிட்டத்தட்ட முடிச்சுட்டா அங்கேருந்து பாகிஸ்தான் வரைக்கும் ரோடு போட்டுட்டு பாகிஸ்தானை நட்பணம் எடுத்துக்கிட்டான். ஓ தலைக்கு மேலே ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஒரு செக் வச்சுருக்கேன். அடுத்தது இருக்கிறது காலடியில் இருக்கக்கூடிய இலங்கை தான் உங்களுக்கு. அந்த இலங்கையும் தன் வசப்படுத்திக்கிட்டாக்கா முழுக்க முழுக்க இந்த பிராந்தியத்தினுடைய கடல் போக்குவரத்து எல்லாமே சீனாவுக்கு வந்துடும் உங்களுக்கு. புரியுது, சீனா கட்டுப்பாட்டில் வந்துடும், கட்டாயம் வந்துடும் உங்களுக்கு. அமெரிக்கா ஒரு கண் வச்சுக்கிட்டு இருக்குது, ஏற்கனவே திருகோணமலை கேட்டுட்டு இருந்தது. அப்பொழுது இந்த போராளிகளுக்கு கூட விடுதலை புலிகளுடைய இயக்கத்துக்கு கூட விலை பேசப்பட்டது, எந்த காலத்திலையும் அந்த மாதிரிலாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்குது. குறிப்பாக இந்தியாவுடைய பாதுகாப்பு பாதிக்கப்படுன்றதில் இயக்கம் வந்து தெளிவாக இருந்தது. துரோகம் போகலை, விலை போகலை, நாங்கள் சொந்தமாக எங்களுடைய இயக்கத்தை வழிநடத்தி நாங்கள் போராடும் மொழியே இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் இந்த மாதிரியான வேலைகளை செய்ய மாட்டேன்னு எதிர்த்திருந்தாங்க. இப்போ அந்த காலெல்லாம் மாறி போச்சு, குறிவைக்க இயக்கம் அங்கே வந்து வலுவாக எதிர்க்கக்கூடிய இயக்கம் இப்பொழுது இல்லை, விடுதலை புலிகள் இயக்கம் இல்லை. ஆளு காலு துண்ட போடுறான்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு அமெரிக்கா ஒரு பக்கம் லாபி பண்ணுது, இந்தியா ஒரு பக்கம் லாபி பண்ணுது, எல்லாத்தை விட முந்திக்கணும் அப்படின்னு மத ரீதியாக உங்களுக்கு அந்த இராணுவ தளபதிகளை கையில் எடுத்துட்டான். நிறைய செலவு அவங்களுக்கு வாரி இறைச்சி எல்லாம் இந்தியா என்ன பண்ணுதுன்னா துண்டு துண்டாக மக்களுக்கு கொடுக்கணும், அரசுக்கு உதவி, இந்த அரசியல்வாதிகளை நம்ம கையில் எடுத்துக்கலான்ற லாபி இது பண்ணிக்கிட்டு இருந்தது. வெளியுறவு கொள்கையிலும் வந்துட்டு இந்தியா சரியான ஒரு முன்னெடுப்பை வந்து பண்ணலை, எப்போவே இறங்கி ரொம்ப அழுத்தமாக செய்து சில விஷயங்களை பண்ணியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆட்சி அதிகாரம் எப்படி பார்த்தாலும் என்னென்னா உங்களுக்கு ஒன்று கிடைக்கிற தகவல் வந்து கோத்தபய ராஜபக்சே பதவி ராஜினாமா 13 செய்வதாக சொல்வது சாத்தியமில்லை அப்படின்னு தான் உள்ளே இருக்கிறவங்க கணிக்கிறாங்க. என்ன காரணத்தினால, என்ன காரணம்னா இப்போ வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த நாட்டினுடைய சட்ட விதிமுறைப்படி வந்து அதிபர் வந்து இப்போ பிரதமர் பதவியில் இல்லை, மகிந்த ராஜபக்சே அவருடைய அண்ணன் கோத்தபயாவும் அதுக்கப்புறம் இந்த ரணிலும் இல்லை, ரணில் வந்து இப்போ இருந்தாலும் பதவி விலகிறதா சொல்லி அவரும் விலகிட்டு. அடுத்தது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சபாநாயகர் தான் வந்து இருக்கணும், அவைத்தலைவர்னு சொல்கிறதுல இருக்கணும். அங்கே அவர் வந்து மகிந்தாவுடைய கட்சியை சேர்ந்தவர் வந்து சர்ச்சையை உருவாகும், கரெக்டுங்களா? அந்த கட்சியை தான் மொத்தமும் சேர்ந்து விரட்டிட்டு இருக்கிறாங்க மக்கள். இப்போ இவ்வளோ காரணமும் நீங்கள் தான்டா அப்படின்றது தான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. இப்போ இப்போ என்ன பண்ணுறது மாதிரி விரட்டுறப்போ உங்களுக்கு சிக்கல் இந்த மாதிரி வரப்போ அடுத்தது யார் அப்படின்னு வரப்போ ஆப்ஷன் நீதி அரசர், தலைமை நீதி அரசர் அந்த பொறுப்புக்கு வரணும்னு இருக்கார். இவ்வளவு சிக்கலான இந்த விஷயத்தில் அவர் வந்து முன்னெடுப்பாரான்னு தெரியல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இராணுவத்தினை நோக்கி இராணுவ ஆட்சி, இராணுவ ஆட்சி. அப்போ பின்னாடி வந்து ஒரு பதவி விலகணும் ரெண்டு நாளில் சொல்லிட்டு இருக்கிறாரில்ல, அப்படியே நீடிச்சுக்கிட்டே போயிடுவார் கோத்தபைய. அவருக்கு வேண்டப்பட்ட கமல் குணரத்னம் வந்துடுறாரு. இப்போ வந்து மற்றவங்களும் பேசி சரி பண்ணி சீனா வந்து ஒருங்கிணைச்சிரு எல்லாரையும், என்ன இருந்தாலும் நீங்கள் அப்படியே இருந்துக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு கோத்தபய ராஜபக்சே முழுக்க முழுக்க சீனாவுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்ததுலேருந்து தாராளமாக திறந்து விட்டு தான் அந்த குடும்பம், மகிந்தாவுடைய குடும்பம். அதனால தான் பொருளாதார நெருக்கடியும் வந்தது, சிங்கள மக்களும் இன்றைக்கி வந்து சொல்லணா துயரங்களுக்கு வந்து ஆட்பட்டு இருக்கிறது இன்றைக்கி உணர்றாங்க. அவ்வளவு காரணம் இவர்கள் இந்த குடும்பம் எடுத்த ஒரு முடிவு. இலங்கையில் இராணுவ ஆட்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க, அப்படி வந்தால் அது நிரந்தரமாக இருக்குமா? ஏன்னா ஒரு ஒரு மக்களாட்சியை வந்து வெளியிலேருந்து ஒரு நாடு கட்டுப்படுத்துறதை விட ஒரு இராணுவ ஆட்சியை ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம். ஏன்னா அந்த தளபதிக்கு மட்டும்தான் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், இல்லைனா இதில் இது இத்தனை எம்பிஸு இத்தனை இப்போ எம்எல்ஏஸு பிராந்தியம் இவங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதோட ஒரு 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 மிலிட்ரி லீடரை போட்டு எப்போ நான் சொல்கிறதெல்லாம் எனக்கு பண்ணிக்கொடு அப்படின்னா அது ஈஸியாகிடும் சைனாவுக்கு. அப்படி ஒரு நிலையை நோக்கி இலங்கையில் வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா அது எவ்வளோ நாளைக்கு தொடரும்?
தற்காலிகமாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சர்வதேச நாடுகளுடைய ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக இராணுவ நடவடிக்கை இராணுவ ஆட்சின்னு வச்சுக்கிட்டு எந்த நாளுக்கு கூட நீங்கள் சுமூத்தாக வந்து சுமூகமாக போக முடியும். ஏற்கனவே உங்கள் பேரில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குது, புரிதல் உங்களுக்கு போர்க்குற்ற விசாரணை அப்படியே இருக்குது. அப்புறம் வந்துட்டு மனித உரிமை மீறல் இருக்கிறது, இனப்படுகொலையினுடைய குற்றச்சாட்டையும் இருக்குது. பல விஷயங்கள் சுமந்துட்டு இருக்கு இந்த இராணுவம் வந்து. ஒரு இராணுவ ஆட்சியாக நீங்கள் சர்வதேசத்தில் அணுகிறப்ப நிறைய சிக்கல்கள் இருக்கும். அது சீனாவுக்கும் தெரியும். இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை தமக்கு சாதகமான அதே அந்த கோத்தபாயா மகிந்தா அந்த குடும்பம் இருக்கணும் அப்படின்றதுல தான் தெளிவாக இருக்கிறது. சீனா வந்து மகிந்தா சப்போர்ட் பண்ணும். ஆமாம் ஆமாம். புது ஆட்கள் வந்தார்னா ரணில் வந்தார்னா ரணில் வந்து இந்தியாவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படின்ற பேர் அவருக்கு இருக்குது. தற்காலிகமாக அவர் பொம்மையாக தான் வச்சுருக்காங்க. அவருக்கு ஒன்றும் பெரிய பவர் பாலிடிக்ஸ் கட்சியினுடைய பலம்லாம் அவருக்கு அங்கே கிடையாது, தெரிஞ்சு தான் வைக்கிறாங்க அவர். அவரும் அதன் மூலமே எதனா செய்ய முடியுமான்னு தான் அவர் வந்திருக்கிறார். இப்போ முடியல சிக்கல், அவருடைய வீட்டையே வந்து கொளுத்துறதுலாம் நம்ம பார்த்துருந்தோம். இல்லை இராணுவ தளபதி இருந்த இராணுவ ஆட்சின்றது ஒரு தற்காலிக நடவடிக்கையாக தான் பார்த்துருக்காங்க. இப்போ அதுக்குள்ளேயே மற்ற நாடு தற்காலிக நடவடிக்கைன்னா இன்னைக்கு இப்போ இராணுவ ஆட்சின்னு ஒரு அரசியல் ரீதியாக அங்கே வந்து மக்களை வந்து ஒரு அமைதிப்படுத்தலாமே ஒழிஞ்சு பொருளாதார ரீதியாக இராணுவ ஆட்சி டக்குன்னு பண்ண முடியாது. இன்னும் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 24 அப்புறம்தான் வந்து இலங்கையோட பொருளாதாரம் ஓரளவுக்கு நார்மலைஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் பலருடைய கருத்து. இப்போ இவ்வளோ நாள் இந்த இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும்தானே ஓரளவுக்கு சமாளித்த பிறகு டெமோக்ரஸி இப்போ முடியும். அதுதான் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், சர்வதேசத்துக்கு பொறுப்பு சொல்லணும். இவங்க ரொம்ப நீண்ட காலமாக இராணுவ ஆட்சின்னு இருக்க முடியும். இப்போதைக்கு வாய்ப்பு இருந்து இவ்வளோ இல்லாத பட்சத்தில் இராணுவம் கையில் எடுக்கிற மாதிரி இருக்கும். கோத்தபையா தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாரு. திரும்பவும் நாங்கள் ஜனநாயக ரீதிக்கு வருகிறோம் அப்படின்னு ஒரு ட்ராமா இதெல்லாம் சேர்ந்து ஆக அவர் அண்ணாச்சி வந்து அந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு ஒரு ட்ராமா மாதிரி ஆடி திரும்ப வந்துட்டு என்ன இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடி வந்து எரிபொருள் மருந்து அது ரெண்டு இருந்ததுன்னா விற்பனை பொருள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிது. இல்லாததால் விலைலாம் நிறைய ஏறி இருக்குன்றது எல்லாம் சாமானியனுக்கு கூட தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் மலேசியாவில் இருந்துட்டு எரிவாயு வந்து இருக்குது. கோத்தபையா உள்ள இராணுவ முகாமில் இருந்துக்கிட்டு அறிவிக்கை கொடுக்குறாரு. இராணுவ அதிகாரிகளும் இராணுவமும் போலீஸும் உடனடியாக அதை மக்களுக்கு விநியோகம் பண்ணணும் அப்படின்னு ஒன்று. அப்புறம் இந்தியாவும் உதவ போகுது அப்படின்னு சொல்லியிருக்குது. உடனடியாக இது தவிர்க்க இப்போ இது வந்து இப்போ இறக்குமதி ஆகிடுச்சுனாக்கா அங்கே மக்களுடைய கொதிப்பு கொஞ்சம் வந்து குறையும். இதை வந்து பயன்படுத்தும் இராணுவம் பயன்படுத்திட்டு திரும்பவும் ஜனநாயகம் படி இவர்களே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி எல்லா அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒரு முடிவு. எப்படி பார்த்தாலும் குழப்பி வந்து அவர்களே தான் இருந்து நீடிச்சிட்டு போகிறது 2 வருஷத்துக்குன்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆக இந்த இராணுவத்தினுடைய ஆட்சின்றது நிலையானதாக இருக்கும். அவங்க காப்பாற்றுறதுக்காக சீனா மூலமான ஒரு ஏற்பாடாக தான் இது இருக்கும். இந்த இதில் பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த இராணுவ ஆய்வாளர்களும் அது சம்மந்தமான சீனியர் பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் பேசுகிற விஷயம் இந்தியா இதில் வந்து கொஞ்சம் பின்தங்கிடுச்சு, நிறைய விஷயங்களை கைவிட்டுது, தொடக்கத்திலே இதில் இறங்கி இருக்கணும், அரசு மற்றும் உதவி அதன் மூலமாக எதனா பண்ண முடியுமா அப்படின்றது மட்டும்தான் கவனத்தை செலுத்திட்டு இருந்தது. இந்த இராணுவத்தினுடைய நடவடிக்கைகளை வந்துட்டு கொஞ்சம் தொய்வாக விட்டதில் சீனா முழுக்க முழுக்க கைப்பற்றிக்கிட்டு இருக்குது. எந்த காலகட்டத்தில் இப்படி நம்ம எடுத்துக்கலாமா, சீன அரசு இலங்கை இராணுவத்தை முற்றிலுமாக கைப்பற்றிட்டு அப்படின்னு? ஆமாம் ஆமாம், அதுதான்ப்பா கிட்டத்தட்ட அப்படிதான் போயிடுச்சு. உங்களுக்கு எடுத்துக்கலாமான்னு இல்லை, அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே அதுதான் நடந்துட்டு இருக்கு. எந்த காலத்திலையும் அவர்கள் வந்துட்டு இந்தியாவுக்கு சாதகமாக இருக்க போறதில்ல. அந்த மண்ணிலிருந்து இந்தியாவுக்கு சாதகமான ஒரு குரல்னா அது தமிழீழம் மட்டும்தான். அதில் வந்து யாருமே வந்து மறுக்க முடியாது. அடி வாங்கும் போதுதான் தெரியும் உங்களுக்கு. இப்ப வந்து சீனா கிட்டத்தட்ட உன் கழுத்து மேல காலை வச்சிருக்கான், வச்சுட்டான். எப்ப மெரிச்சாலும் உனக்கு ஆக்சிஜன் கட் ஆகுது. நீ வந்து இந்த பக்கம்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு தாக்குதலுக்கு வந்து ஏற்கனவே நேரு பிரிடலை. என்றைக்காக இருந்தால் தொலைதூர நோக்கத்தோடு தான் ஒரு பிளான் போட்டார். அந்த பக்கம் பாகிஸ்தான் என்றைக்கு வந்தாலும் சிக்கலாகும், சீனா என்றைக்கு வந்தாலும் ஆகும். ஏற்கனவே ஒரு போரை சந்திச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் ஆயுத தளவாட உற்பத்திகள் எல்லாம் தென்னாட்டு பக்கமாக வந்தது. ஆவடியில் டேங்க் ஃபேக்ட்ரி, திருச்சியில் இருக்குது, இப்படின்னு ஏகப்பட்டது தென்னாட்டு பக்கமாக தான் கொண்டுட்டு வந்தார் உங்களுக்கு, தென் மாநிலங்கள் பக்கமாக. இப்போ இன்றைக்கி என்ன நிலைமைனா சீனா வந்துட்டு அங்கே இராணுவ சீனாவுடைய வெளி விவகாரத்துறையின் எம்பசி அதிகாரி வந்துட்டு நம்ம யாழ்ப்பாண பகுதி வரைக்கும் வந்து ட்ரோன் மேலே பறக்கவிட்டு இங்கேருந்து எவ்வளவு தூரம் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது தமிழ்நாடுன்னு கேட்குறான். இந்தியா இவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இறங்கியிருக்கிறான், கிட்டத்தட்ட அந்த பக்கத்தில் கடலோர பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா இறால் பண்ணன்ற பேரில் அவன் வந்துட்டு உழவு வேலை பார்க்குற வேலையை வச்சுட்டான். ஏற்கனவே இறால் உற்பத்தின்றது சட்ட விரோதம் அப்படின்னு நம்ம கடல் இந்த பக்கத்தில் சொல்கிறான். அவன் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். யார், சீனாக்காரன் வந்து வளர்த்துட்டுக்கிறான். முழுக்க முழுக்க சீன முகமே இருக்குது. உங்களுக்கு கச்சத்தீவுக்குள்ளார சீன முகத்தை பார்க்க முடியுதுன்றாங்க போயிட்டு வரவங்க. அங்கே இன்னும் கூட ஒரு டன் கணக்கில் இத்தனை கிலோ வந்து வார வாரம் வந்து மாட்டி இறைச்சி போகிறது அப்படின்றாங்க. ஏன் அங்கே அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற கேள்விகள் வருது. அங்கே ஒரு டீம் ஒரு டீம் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க. இப்போ கச்சத்தீவும் வந்து வந்து பயிற்சி கூடமாக அவங்க பண்ணி வச்சுட்டு அடுத்தடுத்து இறங்கி இன்னும் பார்த்துட்டு போயிட்டுருக்கிறான். எந்த நிமிஷமும் அதை வந்து டேக் ஓவர் பண்ணி வச்சுக்குவான் பர்மனெண்ட்டாக. அங்கே கொடுத்துட்டானா என்ன பண்ணுவீங்க நீங்கள் இந்தியா? கரெக்டாக இப்போ இந்த சீனா ஆக்கிரமிப்பு
அது நேரடியாக தமிழகத்துக்கு தான் ஆபத்து. முதல் முதல் தாக்குதல் இங்கே தான் வரும். இங்கே தான் ஒரு கூடங்குளம் அணுமொழியை வைப்பான், கல்பாக்கம் வைப்பான், எல்லாமே அவனுடைய ஏவுகணை எல்லாம் அவன் அந்த வீச்சுக்கு உள்ளதான் இருக்குது. ரொம்ப தூரத்துலலாம் இல்லை அவங்க சாதாரண ஏவுகணை அப்படிலாம் இல்லை. அங்கிருந்து படாசுடிக்கிற மாதிரி வச்சுட்டு இருப்பான். முதல் பாதிப்பு வந்து எது நடக்கக்கூடாதுன்னு தென்னகத்தை நோக்கி இவ்வளவு திட்டம் நீங்கள் கொண்டு வந்தீங்களோ அது இப்போ கண்ணெதிர்க்க வந்து ஆபத்தை சுமந்துட்டு பெரிய யமனாக நிற்கிது. இது பாதுகாப்பாக இருக்குன்னு நினச்ச தூத்துக்குடி, பாதுகாப்பாக இருக்குன்னு நினச்ச கல்பாக்கம் அணுமில்லையும், பாதுகாப்பாக இருக்குன்ற அந்த ஆவடி டேங்க் ஃபேக்டரி, இப்படி ராணுவ கேந்திரங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து நினைச்சா ஒரு பொழுதுல அவன் அழிச்சிட்டு யுக்ரைன் போர்ல கூட முதல் முதல் அவன் வந்துட்டு அவன் ராணுவ கிடங்குகளை தானே ஃபர்ஸ்ட் அடிக்கிறான். ஆமா, ராணுவ கிடங்குகளை அடிக்கிறான். அதுக்கடுத்தது ஏர்போர்ட் மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ராணுவ போருமே சரி, முதல்ல வந்துட்டு எரியறத பிடுங்கணும், கொதிக்கிறது அடங்கணும் அப்படின்னு தத்துவம் வச்சிருப்பாங்க. ராணுவத்தினுடைய தடவாடங்களை வந்து முடைக்கணும், அடித்து காலி பண்ணிடணும். அடுத்தது அவங்களுக்கான வெப்பன்ஸ் சப்ளைஸ் வந்து துண்டிக்கணும். அது ரெண்டுமே இங்கே ரொம்ப எளிதாக போயிடுது உங்களுக்கு. ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இந்தியா எதிர்கொள்ள இருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்கும். பக்கத்தில் அவ்வளவும் கொண்டு வந்து சூனிய கிடங்காக இலங்கைக்கு மாறி இருக்கிறது. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. இந்தியா தலையிடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வராங்க. ரஷ்யா எப்படி உக்ரைனுக்குள்ளே நுழையுது, ஏன் தன்னுடைய இனத்து மக்கள் அங்கே வந்து இருக்குது ஏற்கனவே பிரிஞ்சு போகணும், அந்த மாதிரி இந்தியாவிலிருந்து இந்திய ஆதிக்கத்துக்குள்ளாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் ஒன்றாக இருந்த இலங்கை, இங்கே இருக்கிற தமிழ் மக்களுடைய உறவு அங்கே இன்றைக்கும் இருக்குது, ஆதியிலிருந்தே இருக்குது. பிறகு தான் சிங்களவன் வந்தான், வரலாற்று ஆவணம் எல்லாமே இருக்குது. தலையிட உரிமை இருக்குதுன்னு இந்தியா போகிறதுக்கான வாய்ப்பு சொல்லிக்கலாம். காரணம் உங்களுக்கு இது சிவில் வழக்குன்ற மாதிரி தான் பின்னாடி போகும். உங்களுக்கு இந்தியா இப்பொழுது தன்னுடைய வெளியுறவு கொள்கையை வந்து மாற்றிக்காமல் திரும்ப திரும்ப வந்துட்டு அவர் பழைய ஆட்களுடைய அந்த இந்த லாபி இருக்கிற அதை மட்டுமே கேட்டுட்டு உட்காந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நெருக்கடிக்குள்ளே இருக்குது. இப்பொழுதும் ஒன்றுமில்லை, கட்சி தீவிர முதல்ல ஏதாவது ஒரு அடிப்படையில் ஏற்கனவே டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் என்னவா இருக்குன்னா அடித்து வாங்குறத விட 99 வருஷம் குத்தகை போட்டு வாங்கிடலாமா, இந்தியா வந்து அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஒரு கலை பண்பாட்டு இதுன்னு கட்டி வச்சு ஒரு 7 மாடி பிரம்மாண்டமாக கட்டி வச்சு அங்கே ஒரு டீமை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க நிறைய வேலைகள். அதுக்குள்ளாகவும் வந்து என்ன பண்ணுறான், அவங்களுக்கு மகிந்த ராஜபக்சனுடைய பையன் ஒரு தளத்தை முழுக்க அவன் எடுத்து அவன் சீன நிறுவனத்துக்கு வந்து கான்டாக்ட் விடுறான். அது அவசர அவசரமாக அந்த விஷயம் தெரிஞ்சு இந்தியா எம்பசிக்கு வந்தோடனே அது உடனடியாக தலையிட்டு 3 மணி நேரம் பெரிய சிக்கலுக்குள்ள வந்து முடிச்சது. போன மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த பிரச்சனை தொடங்குறதுக்கு முன்னாடிலாம். இது அவன் திரும்ப திரும்ப எங்கே இருக்கிறான்னா சீனாவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துடணும், சீனாவை உள்ளே கொண்டு வரணும், சீன இராணுவத்தை சேர்ந்து நம்ம இராணுவம் ஒன்றா இருக்கணும் இப்படின்ற நிலைமைக்குள்ள அதை தான் நமக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ இந்த ஜேவிபின்னு ஒன்று 90களில் வந்து என்ன நடந்ததுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஜேவிபி வந்து அன்றைக்கி இருந்து அந்த அரசு ஜெயவர்த்தனை நினைக்கிறேன் வந்து பெரிய புரட்சி செய்து நிறைய இடங்களை பிடிச்சிக்கிட்டு வரப்போ தான் இந்தியாவுடைய உதவி, அப்போ இந்தியாவுடைய இராணுவம் போயிட்டு அந்த இராணுவம் சேர்ந்து லட்சக்கணக்கான போராளிகளை வந்து கொண்டு போச்சு. வயல், காடு, ரோடு அங்கே எங்கே பார்த்தாலும் பணமாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு அழிப்பு. இந்த இன அழிப்பு நடந்ததில் 2009 அந்த மாதிரி சொந்த சிங்கள மக்களையே அழித்த பேரினவாத அரசு தான் அந்த அரசு. அது அந்த பிறகு வந்து இளைஞர்கள்லாம் வேறு வழி என்ன பண்ணணும் அப்படின்றப்ப இராணுவத்துக்கு ஆள் தேவையானது நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க, பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அன்றைக்கி வந்து உள்ளே நுழைஞ்சதுடைய அந்த டீம் அப்படியே வாரிசு அந்த சிந்தனை உள்ளாகவே வந்து இப்போ இராணுவத்துக்குள்ளாக ஜேவிபியினுடைய பழைய தொடர்பு ஒன்றும் இருக்குதுன்றான். அதான் ஜேவிபியோடைய ரோல் இந்த போராட்டத்தை நடத்துவதில் ஜேவிபிக்கு ஒரு முக்கியமான ரோல் எப்படி இருக்குது அப்படின்றாங்க. இது எந்தளவுக்கு உண்மை? இந்த அனுரகுமார திசநாயக்கா அவர் தான் பெருக்கக்கூடிய இவ்வளவு மக்கள் போராட்டம் நடக்குது, உனக்கு சோறு இல்லை, தண்ணி இல்லை, எரிபொருள் இல்லை, எல்லாம் இருந்தப்ப நீ இவ்வளோ கூட்டம் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ண முடியுது, எங்கேருந்து உங்களுக்கு குடிக்க தண்ணி வரும், இங்கே ஜல்லிக்கட்டுக்கு நம்ம பட்ட பாடு வந்து எங்கெங்கேருந்து எங்கெங்கே சின்ன ஒரு இதுக்காக வந்து இவ்வளோ நம்ம பட்டப்ப இவ்வளோ ஆர்கனைஸ் பண்ண முடியுதுன்னா யார் பண்ணுவாங்க சார் சொல்லுங்கள். இந்தியா பண்ணணும் உதவி இல்லை, இந்தியா இல்லை இல்லை அது இந்தியாவில் அதான் என்னுடைய கேள்வி. அதான் எனது இங்க ராஜபக்ச வீட்டுக்கு போ அப்படின்றதையே ஒரு பெரிய என்ன சொல்றது நியான் லைட்ஸ்ல செட் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் அதுக்கு எவ்வளவு உழைப்பு தேவை, எவ்வளவு வந்து திட்டமிடுதல் தேவை, அதுக்கு எவ்வளவு பொருளாதாரம் தேவை, போராட்டத்துக்கு நியான் லைட்ஸ்ல செட் பண்ற அளவுக்கு அங்க வந்து சம்படி இஸ் பேக்கிங் தானே எல்லாம். இதுதான் பின்னாடி நிறைய வந்து சரி திட்டங்கள் இருக்குது. சீனா இந்த கட்சியை கையில் எடுத்து ஜேவிபி முழுக்க முழுக்க அதுதான் வேலை செய்துட்டு கடந்த வாரம் வந்து ஜேவிபியினுடைய அந்த அவர் தலைவர் இருக்கிறார்ல அனுராக் குமார திசநாயக் அவர் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய 4-5 பேர் சந்தித்து பேசுகிறாங்க. செல்வம் மணிக்கலநாதன், சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் இப்படி எல்லாருமே சந்தித்து நமக்குள்ளான பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்குவோம், அந்நிய சக்திகளுக்கு இடம் விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த அதானி வந்து கிழக்கு பகுதி, நம்ம வடக்கு பகுதி, யாழ்ப்பாண பகுதியில்
வர்றதை வந்து அவன் எதிர்க்கிறான். நோக்கம் அதுதான். அந்நிய சக்திகள்னு சொல்கிறது சீனாவை சொல்லலை, அவர் இந்தியாவை தான் சொல்கிறாரு. சரி, இந்தியா தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையும் சிங்கள மக்களுடைய பிரச்சனையும் எப்படி இவர் பேசி தீர்த்துக்க முடியும்? அப்போ இந்த ஜேவிபி இத்தனை ஆண்டு காலமாக அங்கே தமிழ் அங்கே இலங்கைக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருந்தது? இந்த வார் நடந்து என்னழிப்பாக முடியும் போது என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது? நீங்கள் என்ன கருத்தை முன் வச்சுருந்தீங்க? என்ன பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம், ரெண்டு பேரும் ஒரே குடிகள் தான், ஒரே மண்ணின் குடிகள் தான் சொல்லியிருக்கணுமா ஜேவிபி இல்லையா? இன்றைக்கி வந்து சொல்லக்கூடிய காரணம் என்ன இருக்குது? பழைய மாதிரி ஒரு நரி தந்திரம், இந்த தமிழ் மக்களை உள்ளே எடுத்து அதன் மூலமாக திரும்ப ஏதாவது வந்து காயடிக்கிற ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு. இப்போ தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் வந்து மௌனமாக இருக்காங்க, உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயந்தான். ஏன்னா இப்போ எதை செய்தாலும் பார்த்தீர்களா, தமிழ் சமூகம்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு, தமிழ் தலைவர்கள்லாம் ஒன்றா வந்துட்டாங்க, திரும்ப புலிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அடிக்க வராங்க அப்படின்னு. சிங்களத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மட்ட புத்தி என்ன அப்படின்னா, தமிழர்கள் இனவாதம்னாவே எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுவோம். இப்போ அப்படியான ஒரு முயற்சியை வந்து கோத்தபய ராஜபக்சே பிளான் பண்ணி தோர்த்து போய் தான் இருக்கிறார். ரொம்ப ஒரு மௌனமாக, ஒரு பெரிய மௌனத்தில் இருக்குது தமிழ் சமூகம். அங்கே இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவர்கள் பேசி தீர்க்கணும்னா என்ன பேசி தீர்க்கணும்? ஒன்று, ராஜீவ்காந்தி பீரியடில் போட்ட அந்த ஒப்பந்தம், மாநில இங்கே இருக்கக்கூடிய இந்த மாநில அரசுக்கு உண்டான அதிகாரம் மாதிரி, ஆனால் உரிமையுடன் கூடிய அந்த அதிகாரம் வந்து வேணும் உங்களுக்கு. மொழி ஆதிக்கம்னு வரப்ப சிங்களம் மட்டும் இல்லை, தமிழுன்றது வரணும் உங்களுக்கு. எல்லாத்துலேயுமே சில விஷயங்கள் அவங்க வச்சுருந்தாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசி தீர்க்கலாம், இல்லை தனித்தமிழ் நாடு அப்படின்றது ஒன்று இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தலைமை விடுதலை புலிகள் தலைவர் வே பிரபாகரன் அவர்கள் இருந்திருந்தால் என்ன நடக்கும் அப்படின்ற கேள்வி நிறைய பேர் இப்போ வந்து கேட்குறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு காலமும் அந்த சிங்கள பேரின வார்த்தை ஆதிக்க செலுத்தினா அவர் விரும்பினதே இல்லை, கொழும்பு பிடிக்கணும்னு நினச்சதும் இல்லை. அவர்களுடைய மண் ஒரு பிடியே நமக்கு வேணாம், நம்மளுடைய இடங்கள் தான் வேணும் அப்படின்னு தான் அவர் வந்து இத்தனை ஆண்டுகளுடைய, இது வந்து டெரரிசம் இல்லை, ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் இது. அதை சொல்லி தான் இப்போ என்ன நெருக்கடியில் செய்திருப்பார்னா, சர்வதேசத்துக்களை இவர் வந்து தமிழ் சமூகத்துக்கு ஒரு அழைப்பு கொடுத்து இந்த பொருளாதார ரீதியாக அந்த மக்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை தான் நீங்கள் செய்திருப்பார். தமிழீழத்திலே எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான அமெரிக்க டாலர் கையிருப்பு இருந்தது, இருக்குது இருந்தது, அது எங்கே போச்சுன்னே தெரியல. ஈழம் பேங்க்ல இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட எல்லாமே அந்த குடும்பத்தில் இருக்குது. சொல்றேன், நீங்க இங்கிருந்து அடிச்சதே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பட்ஜெட் போடலாம் இலங்கைக்கு. நான் சொல்றது 15 ஆண்டு காலம், 5 ஆண்டு திட்டம் நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கான திட்டங்களை நீ வந்து வலுவாகவே வச்சிருக்கலாம். எங்கே போச்சு அவ்வளோ? சரி, நாங்கள் போரில் பாதிக்கப்பட்டோம், போரில் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி நாங்கள் யுத்தத்துக்குள்ளாக இருந்தோன்னு சொல்லி உலக நாடுகள்கிட்டெல்லாம் வாங்கின எவ்வளோ வாங்கியிருந்தேன், இந்தியாவே உங்களுக்கு எவ்வளோ தூக்கி கொடுத்தது, எல்லாம் எங்கே போச்சு? அவ்வளவும் அந்த குடும்பத்தினுடைய பினாமி சொத்துக்களாக வெளிநாட்டுகளில் போயிடுச்சு. அதுதான் இன்றைக்கி சிங்களவன் வந்து வறுமையில் இருக்கிறான், கடனில் இருக்கிறான், கட்ட முடியல, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, அதால் எல்லாமே தட்டுப்பாடான. காரணம் வந்துட்டு இந்த குடும்பம், இந்த அரசு, இதனுடைய நிர்வாகம் தான் அவர் எல்லாமே ப்ளே பண்ணிட்டுக்கிறது வந்து நம்ம சீனா அண்ணன் தான். அதில் இந்த விஷயங்கள் அதுக்கு என்னென்னா, அங்கே குழப்பி மிகப்பெரிய நெருக்கத்திற்குள்ளாகி தான் கையில் எடுத்துக்கணும் முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டுக்குள்ள. சீனா தன்னுடைய அந்த பகுதியில் உள்ள சவுத் சைனான்னு சொல்லலாம், சவுத் சைனா அந்த பக்கமே எக்கச்சக்கமான இந்த சின்ன சின்ன நாடுகளில் பிரச்சனை தான் பண்ணிட்டு. ஆமாம். ஸோ இப்படி என்னென்னா, அதுக்கு இந்த பக்கம் வந்து உங்களுக்கு இலங்கை வந்து கைவிட்டு போயிடக்கூடாது, அளவுக்கு மீறி கடன் கொடுத்துருக்குது சீனா. ஏன் உங்களால் கட்ட முடியாது தெரியும், ஏகலைவனால இந்த கடன் கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சு அளவுக்கு மீறி நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா, ஒன்று என் வீட்டை நீ எழுதி வாங்கணும், கரெக்டுங்களா? கண்டிப்பாக. என் வீட்டு மேலே குறிய வச்சுருக்கேன், இவனால் கட்ட முடியாது, வருமானம் இல்லை, என்னைக்கு இருந்தாலும் வீட்டை எழுதி வாங்கலாம் அப்படி தானே கொடுக்குறீங்க. இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய கடன் வந்து அங்கே பெரிய அளவில் கிடையாது. இந்தியா வேறு ஒரு இது வழியில் தான் அதை முயற்சி பண்ணிட்டு இருந்தது, அது இன்றைக்கி இல்லை, தோற்று போயிருக்குது அப்படின்னு தான் நம்ம ஒத்துக்கணும். இப்போ வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ராஜ தந்திரிகள்லாம் வந்துட்டு நாங்கள் இதை செய்வோம், அதை செய்வோம், இதை பண்ணிடுவோம், அதை ஒன்றுமே இல்லை. அவன் முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டில் இருக்க அங்கக்கூடிய அரசியல் தலைமைகள் கூட வந்துட்டு ஜேவிபி சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட போக போகுது. ஸோ ஜேவிபியும் சீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய போராட்டத்தை வந்து ஒருங்கிணைச்சு அந்த கூடாரங்கள்லாம் பார்த்துங்களா, அந்த மக்களுடைய கோபம் நம்ம ஜல்லிக்கட்டுக்கே ஒரு பேக்கெண்ட்ல நிறைய இது தேவைப்படுது. நம்மளுடைய விவசாயிகள் போராட்டத்தை பார்த்துருக்கோம், அதுல பேக்கெண்ட்ல நிறைய ப்ரிப்பரேஷன், ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட் எவ்வளவு தேவைப்படுது. அப்ப ஒரு பெரிய சக்தி இதுல இருக்குது. இங்க வந்து இதெல்லாம் போராட்டப்ப இங்க வந்து பொருளாதார நெருக்கடியில நம்மளால திரட்ட முடிஞ்சது, கொடுக்க முடிஞ்சது, நீங்க நானும் எல்லா அங்கங்க ஓடி வாங்கிட்டு வந்து இந்தாங்க இந்தாங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துக்கிட்டே இருந்தா நடந்துகிட்டு இருந்தது. அங்க உங்களுக்கு பொருளாதாரம் இல்லை, பொருளே இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, விற்பனை பொருள் இல்லை, காய்கறி இல்லை, எல்லாமே விலைவாசி ஏறி போச்சு, 10 மடங்கு விற்கிறது, விலை விற்கிதுன்றப்போ உனக்கு எப்படி இவ்வளோ ஈஸியாக நீங்கள் நடத்திட்டு போக முடியுது எல்லாத்தையும்? ஒரு போராட்டம் நடக்குதுன்னா உங்களுக்கு வந்து முடியுது, சரி, என்ன அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை? நீங்கள் வந்து ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட 9ஆம் தேதி தவண முறையில் போட்டு அடிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ 2 நாளாக உட்காந்துக்கிட்டு அங்கேயே கூத்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த கும்பல்னா, அது வந்து போராட்டத்தினுடைய எந்த வடிவமாக நீங்கள் பார்க்கணும் இருக்குல்ல? அப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பேக்கப் இருக்க போய் தானே, பின்னணி இருக்க போய் தானே நீங்கள் எவ்வளவோ ஆட முடியுது.
இல்லைன்னா இராணுவம் பொசிக்கிடும் நசிக்கிடும்ன்ற எண்ணம் வந்திருக்கும். பழைய 90 ஜேவிபிக்கு எதிரான ஒரு அரசாக இருந்து ஒரு இது எடுக்க ஆரம்பிச்சிருந்தீங்கனாக்கா, ஏன்னா அன்றைக்கி வந்து வேறு அரசியல் இருந்தது, இன்றைக்கி சீன அரசியல் உள்ளே வந்திருக்குது. அன்றைக்கி வந்து ஆபத்துக்கு இந்தியா இருக்குது, நம்ம கூப்பிடலாம் அப்படின்ற நினப்பில் வந்து கூப்பிட்டு இந்திய ஆதரவோடு அந்த புரட்சியாளர்களை வந்து நிற்க, இன்றைக்கி அதே புரட்சியாளர்கள் தானே ஒரு மக்கள் புரட்சி குழு வந்திருக்குது, ஏன் நீங்கள் துப்பாக்கி தூக்கலை? கிட்டத்தட்ட 70,000 மேற்பட்ட சிங்கள இளைஞர்களை இன்றைக்கி சுட்டு கொண்டதாக கணக்கெல்லாம் சொல்ல வராங்க. இன்றைக்கி நீ 70 பேரை கூட சுட்டு கொள்ள முடியல உங்களால், ஏன்? அதே இராணுவம் தானே இருக்குது. அப்போ நீ மக்களை பகைச்சிக்கக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி இராணுவத்தை நீங்கள் வந்து வடிவமைப்பு பண்ணி வச்சுக்கிட்டீங்க இன்றைக்கி, கரெக்டுங்களா? கரெக்ட். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனை இந்தியா இல்லைன்னு நினைக்கிறீங்க, சீனா போகுதுன்னு நினச்சிட்டீங்க. அப்போ எதுவும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம சீனா கட்டுப்பாட்டில் எல்லாமே ஓரளவு லெவல் பண்ணிக்கலான்ற லெவலுக்கு நீங்கள் கொண்டு வந்து அரசியல் பண்ணிட்டுருக்கீங்க. அதனுடைய போக்கு தான் இந்த அளவுக்கு வந்து நிற்குது. இது இது போக போக இந்தியாவுக்கு மிக பெரும் ஆபத்தாக தான் முடியும். ஒரே ஒரு வழியே இருக்குது, சாரி, தமிழீழம் மட்டும்தான் அதுக்கான ஒரு தீர்வு அப்படின்றது எடுத்ததுனாக்கா, இந்தியாவுக்கு வந்து அமெரிக்காவுக்கு எப்படி வந்து ஒரு இஸ்ரோவில், அது போல் இந்தியாவுக்கு ஒரு தமிழீழம் அப்படின்றத 91 காலகட்டத்திலிருந்து நிறைய தலைவர் திருச்சி வேலுசாமி உள்ளிட்டவர்கள்ட்டு, நெடுமாறன் ஐயாவிலிருந்து வைகோ அவர்களும் பேசியிருக்கிறார், திருமாவளவர் அவர்களும் பேசியிருக்கிறார், இப்போது 2010 பிறகு வந்த சீமான் அவர்களும் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் இது சம்பந்தமாக ஆர்வமாக இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தளமும் இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்தியா அதை மட்டும் நான் செய்த மாட்டேன், தப்பு செய்திட மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு உட்காந்துட்டுருக்குது. இதனுடைய பலன் வந்து எப்படி போய் முடியுன்றது தெரியல. இப்பொழுதும் சுதாரியத்து கொண்டு தனி ஈழத்துக்கான வழியை இந்தியா செய்தால் பாதுகாப்பான ஒரு இந்திய நாடாக அமையும் அப்படின்றத நம்ம அந்த கருத்தில் வைக்கிறாங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.